திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பொன்னாத்தூரை அடுத்த தல்லாம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் சேட்டு. இவருடைய மகன்தான் தாமஸ். வயது 26. கீழ்பொன்னாத்தூரில் உள்ள உணவகம் ஒன்றில் சமையலராக பணியாற்றி வந்தார். இந்த ஓட்டலுக்கு அருகே இருந்த ஜெராக்ஸ் கடையில் அமீர் என்பவரின் மகளான ரிஸ்வானா வயது 19 என்பவர் வேலை செய்து வந்துள்ளார். தனியார் கல்லூரியில் படித்து வரும் இவர் விடுமுறை காரணமாக அங்கு வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அப்போது ரிஸ்வானாவுடன் தாமஸுக்கு நட்பு ஏற்பட்டு பின்னர் காதலாக மலர்ந்துள்ளது. வீட்டிற்கு தெரியாமல் இருவரும் கடந்த 6 மாத காலமாக காதலித்தும் வந்துள்ளனர். ஆனால் தாமஸுக்கு திருமணமானது பற்றி காதலிக்கு தெரியாது என கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் சில தினங்களுக்கு முன்பு ரிஸ்வானா வீட்டிலிருந்து காணாமல் போனதாக அவருடைய தந்தையான அமீர் கீழ்பொன்னாத்தூரில் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வந்தனர். இந்நிலையில்தான் ரிஸ்வானா தாமஸ் இருவருமே கத்தாலம்பட்டு புதூர் கிராமத்தில் உள்ள மயானத்தில் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அங்கு மயங்கி கிடந்த இருவரையும் மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இருவருமே ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். இது குறித்து கீழ்பொன்னாத்தூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதற்கட்ட விசாரணையில் காதலர்களுக்கு இரு வீட்டிலும் எதிர்ப்பு தெரிவித்ததால் தற்கொலை செய்து கொண்டதாக தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை அருகே கள்ளக்காதலர்கள் விஷமருந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது பரபரப்பையும் ஏற்படுத்தியும் உள்ளது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.